Hello friends, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த மிக்ஜாங் புயல்னால என்னுடைய மாடி தோட்டத்துல ஏற்பட்ட பாதிப்புகளை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள்ங்க, இப்போதான் முதல் தடவை நீங்க தில்லை ரூஃப் கார்டனை பார்க்கறதா இருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்க போகிற காட்சி என்னென்னா, ரெண்டு கத்திரி செடி வந்து அடியோடு சாஞ்சிடுச்சிங்க காற்றுனால. அந்த அடிப்பகத்தை வந்து முறிச்சிக்கிச்சா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நம்மளுக்கு பிடுங்கி போட மனசு வரல. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கொம்பை ஊனி வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கட்ட போகிறேங்க. இப்போ இது கட்டிட்டதுக்கப்புறம் இந்த இலைகள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இந்த செடி பொழைச்சிக்கிச்சின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. இந்தமாரி சப்போர்ட் பண்ணி என்னால் பிடுங்கி போட மனசு வர்றதுனால கட்டி வைக்கிறேங்க. அடிப்பாகம் வந்து கட்டாகலன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 20% வந்து இருந்தால் கூட மறுபடி ஜாயிண்ட் ஆகிடுங்க. இந்த சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த புயல் காலத்தில். இது வருமுன் செய்திருந்தால் ரொம்ப நல்லது, இந்தமாரி உடஞ்சே இருக்காது. அது வருமுன் செய்யாமல் விட்டாச்சிங்க. கூடவே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மிளகாய் செடியிலையும் ரொம்ப பாதிப்பு வந்திருக்குதுங்க. இப்போ மிளகாய் செடிக்கு பார்க்கலாங்க, இந்த கத்திரி செடிக்கு சப்போர்ட் பண்ணி 100 கத்திரி செடிக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். ரெண்டு கத்திரி செடிக்கும் வந்து சுத்தமாக டேமேஜ் ஆகிருக்குது, அதை சப்போர்ட் பண்ணலாம். பெருசாக மாடி தோட்டத்தில் இந்த மிக்ஜாம் புயலில் வந்து பாதிப்பு ஒன்றும் இல்லைங்க. மிளகாய் செடிங்க நிறையா சாஞ்சிடுச்சு, அதை வந்து சப்போர்ட் பண்ணி கட்ட போகிறேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரி செடி தான் ரெண்டு செடி அடியோட இதாகிடுச்சு. கீழ்த்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா துளசி செடி இதாகிடுச்சிங்க, ஒரு கற்பூரவல்லி டேமேஜ் ஆகிடுச்சு. இந்தமாரி ஒவ்வொருத்தரோட டேமேஜ் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. மாடி தோட்டத்தில் பாருங்கள், இந்த மிளகாய் செடி நல்லா சரிஞ்சிருக்குது. இது வந்து ஒரு 2:3 க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். இது வந்து அழகாக சப்போர்ட் பண்ணி இப்போ கட்டியாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா இது கவலை இல்லை, நல்லா காய்க்குங்க. இந்த சப்போர்ட் பண்ணி கட்டினதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்கிற காய்கறியில் மிளகாயில் கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டோம்னா அந்த வெயிட்டு வந்து குறைஞ்சிருங்க. மறுபடி மழை பெஞ்சால் டேமேஜ் ஆகாது, சரியாமல் இருக்குங்க. இப்படி தான் வந்து பாதுகாக்கணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே தில்லை ரூப் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.